இப்போ வந்து நாம ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்து மீட் பண்ண போறோம். அவங்க வந்து எனக்கு வந்து பாட்டி. அவங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படிங்கறதெல்லாம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். சோ பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க வரோம் அப்படிங்கறத பாட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சோ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருந்தாங்கிறதுக்காக சொல்லாமலேயே கிளம்பி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ள போய் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அண்ட் பாட்டியை பத்தி ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? திஸ் ஹவுஸ் நாக் இட் நாக் பண்ண பெரும்பாலும் சரோஜா தெரியாது யாருக்கும். ஆசிரியத்துல எல்லாம் சரோஜா தான் கூப்பிடு. வீட்டுல கூப்பிடுறது பேபி பேபின்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. பாட்டி இப்போ இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? எனக்கு இப்போ 84 வயசாகுது. அப்படிங்கப்பா 84 வயசாகுது. ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்க? நான் வந்து சிங்கப்பூரில் பிறந்தேன். சிங்கப்பூர், ஓகே. அப்புறம் சிங்கப்பூரில் பிறந்து எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்தீங்க? அதாவது என்னை வந்து எடுத்து வளர்த்தாங்க. எங்கள் அம்மா வளர்த்த அப்பா அம்மா வந்து அப்பா வந்து அங்கே போட்டு வச்சுக்க சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் போட்டு சிங்கப்பூரில் அவங்க பெரிய கொஞ்சம் பணக்காரங்கன்னு வச்சிங்களா, வசதி படைத்தவங்க. அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை ஆனால் 18 வயசில் ஒரு குழந்தை ஆண் குழந்தை பிறந்து தவறிட்டா போல. அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கவலை. அப்புறம் தான் எங்கள் அப்பா கொண்டாந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்து இது உன் பிள்ளை நீ வளர்த்துக்கோ. ஓகே. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 7வது பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்னை வளர்த்தாம சொல்லுவாங்க. அதாவது என்னை வளர்த்தவங்க சொல்ல மாட்டாங்க. என்னை பெற்றவங்க என்னை வளர்த்தவங்க எல்லாம் அவங்க தான். வளர்த்தவங்கள பெற்றவங்க தான் சொல்லுவேன். நான் வளர்த்தவங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏம்மா எப்போ நம்மளை இது பண்ணாலும் அவங்க தான் அம்மா நமக்கு இல்லை. ஆமாம், அதுதான். ஸோ கல்யாணம் எப்போ கல்யாணம் ஆச்சு? அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் சிங்கப்பூரில் தான் இருந்தீங்க? சிங்கப்பூரில் தான் இருந்தேன். இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அநேகமாக 11 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் இருக்கும்போது எல்லாம் தமிழ் தான் பேசுவீங்களா? தமிழ் தான். தமிழ்க்கு தவிர வேறு என்ன வரும்? ஒன்று ரெண்டு மலாய் வரும். பேசுறதுக்கு கொஞ்சம் அங்கே இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் புரியும். பேசுறதுக்கு சொல்கிறது நம்ம ஒன்று ரெண்டு தெரியும். அது இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த தமிழை விட்டால் வேறு வழி கிடையாது. ஏன்னா குழந்தை 34 குழந்தை. எத்தனை? 34 குழந்தை. நான் எங்கள் அம்மா கைக்கு வரும்போது பிறந்து 34 குழந்தை. 34 குழந்தை. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, என்னை கொண்டாந்து, அதாவது என்னை வளர்த்தப்பா, என்னை வளர்த்தப்பான்னு சொல்லக்கூடாது, என்னை பெத்த பண்ணுறேன்னு சொல்லுவேன். கொண்டு வந்து இது உன் பிள்ளை, எங்கள் அம்மாட்ட நீலேருந்து கவலைப்படக்கூடாது, இது உன் பிள்ளைய நீ வளர்த்துக்கோ, உனக்கு ஒன்று என்ன இருக்கோ அது இந்த பிள்ளைக்கு கொடுத்து நீ இந்த பிள்ளைய வளர் உன் பிள்ளைய வளர்த்துக்கான்னு அப்பா கொண்டாந்து கொடுத்தாச்சு. 34 குழந்தை. சூப்பர். அப்போ கொஞ்ச நாளில் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. கப்பலில் அப்போல்லாம் கப்பலில் தான் வருவாங்க. ஆமாம் ஆமாம். கப்பலில் வரும்போது எங்கள் மாமனாரெலாம் வந்து கப்பலில் அவங்க வேலை செஞ்சாங்களா இல்லை அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மாலாம் அழைக்கிறதுக்காக எங்கள் மாமனார்னு அதுக்கு பிறகு தானே மாமனார் ஆகிறாரு. தாத்தா ஆயா எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு சொந்தம் தாத்தா, இது வந்து வள உன் பையனுக்கு கட்டிக்கோ. கப்பல் விட்டு இறங்கும் போத தாத்தா வந்து குழந்தைய அவங்க கழிஞ்சிட்டாங்களே. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்களாம், என்னன்னு சொல்கிறது எங்கள் அம்மா அவங்க சொன்னாங்க,
இருந்தா மாவனுக்கு கட்டிக்க வேண்டும் பொண்ணை இந்த பிள்ளை உன் மாவனுக்கு அதே மாதிரி தான் கட்டிக்கிட்டேன் அவன் சொன்ன வாக்கு தான் அதனால் அங்கே அங்கே பரங்கிப்பட்டன்ற ஊருக்கு தான் வந்துட்டோம் அங்கே பெரிய ஊடு அப்பா அங்கே வந்து அங்கே வந்து இப்படி பதிமூணு வயசு ருதுவாயிட்டான் நான் அங்கேயே இருந்தோம் அப்புறம் வந்து இவங்க வந்து பொண்ணுங்க கேட்க அதுக்கடையில் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க என்னை சிங்கப்பூர் கொண்டு போகணும்னு ஒரு அண்ணன் வச்சிட்டார் எங்கள் பெரிய அண்ணன் இப்போ சமய அண்ணன்ல அவர் என்ன பண்ணுறாரு என்னை சிங்கப்பூருக்கு இட்டுட்டு போகணும் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துச்சு எங்கள் பிள்ளை இருக்குன்னு போகிறாங்க உடனே என்ன பண்ணாங்க அங்கே போய் மாப்பிள்ளைய பேசி முடிச்சிட்டாங்க ஓகே அப்போ கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுங்க அது தெரியல இந்த வீட்டுக்கு வந்து 60-70 சொல்கிறாங்க அப்போ அதுக்கு முன்னே என்ன வயசு இருக்கும் 20-25 இருக்குமா அப்போது நான் இந்த வீட்டுக்கு வரும்போது பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு எல்லாம் அப்படி தான் இருக்கும் சின்ன பசங்க தான் சின்ன சின்ன பசங்க தான் இந்த வீட்டுக்கு வரும்போது அப்புறம் உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு வந்து 3 பொண்ணு 3 பையன் இருக்காங்க ஒன்று வந்து இதில் அமெரிக்காவில் கட்டி விட்டு போயிடுச்சு தேன் கடைசி பொண்ணு அவங்க பெரியவங்க இங்கே தான் இருந்தாங்க அவங்களும் இப்போ கடலூரோட செட்டில் ஆகிட்டாச்சு குமாராணி வச்சலா வச்சலா தான் அவங்க வீட்டுக்காரர் தவறிட்டாரு அது பாண்டிச்சேரியில் அவங்க பொண்ணோட அவங்க இருக்கிறாங்க அவங்க உடல் அவங்க வச்சிருக்கா இப்படியே இருக்கிறாங்கம்மா எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க சரி ஸோ பார்த்தீங்களா இவங்க தான் என்னோடய பாட்டி இவங்களோட லைஃப் ஸ்டோரி எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்கள் இவங்களை இன்னைக்கு சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டிக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்தேன் நான் நம்மளோட செக்கிங் டைம் 12:00 கொடுத்துருக்கிறதுனால அம்மா உள்ள வரும்போது கரெக்டா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு பசினா பசி அப்படியே ஒரு பசி சொல்ல நேரம் நாங்க வந்து என்டர் ஆனதும் பஃபேவை தான் நோக்கி போனோம் இப்ப நம்ம வந்து பஃபே செக்ஷன்ல தான் இருக்கோம் பலதரப்பட்ட உணவுகள் நம்ம வச்சு வச்சிருப்பாங்க அதாவது சைனீஸ் இது அமெரிக்கன் எல்லாம் மிக்ஸ்டா இருக்கும் நம்ம சுத்தி கொஞ்ச நேரம் தேடி பிடிச்சி நம்மளுக்கு என்ன வேணும் அது ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு மேடம் பிடிச்சி வர வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை ரஞ்சிதா சைனிங் ஆஃப் பை பாய்